யுகம் நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்திய மாலுமிகள் நல அமைப்பின் நிர்வாக அலுவலகம் திறப்பு விழா மற்றும் துறைமுக கழக கமிட்டி MN கண் மருத்துவமனை சார்பில் இலவச கண் பரிசோதனை சிகிச்சை முகாம் காசிமேட்டு பகுதியில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் இந்திய மாலுமிகள் நல அமைப்பின் தலைவர் ஆ. பாபு மைலன் அவர்கள் தலைமை வகித்தார். இந்திய மாலுமிகள் நல அமைப்பின் துணைத் தலைவர் முனைவர் எஸ் ஜஸ்லின், சமூக நீதி பேரவை மாநில தலைவர் சேவரத்னா பால்ராஜ் குணா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் இந்திய மாலுமிகள் நல அமைப்பின் நிர்வாக அலுவலகத்தை சென்னை வடக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் இளைய அருணா அவர்கள் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இங்கு இலவச கண் பரிசோதனை சிகிச்சை முகாமை அருட்தந்தை அந்தோனி அவர்கள் தொடங்கி வைத்தார். மேலும் இவ்விழாவின் கூடுதல் சிறப்பாக உலக தந்தைய தினத்தையொட்டி ஆ. பாபு மைலன் அவர்கள் அவர் தம்முடைய பெற்றோர்களான ராஜு ஆரணி மற்றும் அஞ்சலி அம்மாள் ஆகியோரது திருவுருவச் சிலையை திறந்து வைத்து பொன்னாடை அணிவித்து மரியாதை செலுத்தினார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பாபு மைலன் அவர்கள் எழுதிய லவ்லி பாய்ஸ் கியூட் கேர்ள்ஸ் புத்தகம் விருந்தினர்களுக்கு பரிசாக வழங்கப்பட்டது. மேலும் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற கண் சிகிச்சை முகாமில் அனைவருக்கும் இலவச கண் பார்வை பரிசோதனை, இரத்த அழுத்த பரிசோதனை, நீரிழிவு பரிசோதனை ஆகியவை மேற்கொள்ளப்பட்டு மூக்கு கண்ணாடி மற்றும் மருந்துகள் இலவசமாக வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் மீனவர் சங்க பிரதிநிதி பரணி, சமூக ஆர்வலர் ரேகா உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளை தெரிந்து கொள்வதற்கு யுகம் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.